பதினாறியம்மா. தாயே நான் சொல்றதை கேளுமா, அவசரப்படாதம்மா, உக்ரம் வேணாம் தாயே, ஆவேசத்தை நிறுத்து, சாந்தமாக தாயே. நீ உக்ரமானா இந்த உலகம் தாங்காதம்மா. தர்மத்துக்கு எதிராக உருவாக்கிக்கிட்டு இருக்கிற அந்த தீய சக்தியையும் அதுக்கு காரணமானவங்களையும் அழிக்காம விட மாட்டேன். நீ இதே உக்கரத்தோட ஊருக்குள்ள போனா பல்லாயிரக்கணக்கான ஜீவராசிகள் அழிஞ்சு போயிடும் தாயே. தாயே நீ அழிக்க போற மந்திரவாதி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால சிவங்கிட்ட வரம் வாங்கி உன்னால அழிந்து போன கண்டாசுரனை உயிர்ப்பிக்க போறான். அவனோட ஜாதகப்படி அவன் ஜென்மராசியில சனி சஞ்சரிக்கும் போது உன்னால அவ அழியணுங்கிறது விதி. அந்த காலகட்டம் வரும் வர நீ காத்திருந்துதான் ஆகணும். நான் கால பைரவி, அதர்மத்தை அழிக்க எனக்கே கால அவகாசமா? தாயே இது கலியுகம், நீ மனித அவதாரம் எடுத்து அந்த அதர்மத்தை அழிக்கணுங்கிறது தான் நியதி. சர்வசக்தி படைத்த பன்னாரியான நீ மனித ரூபம் எடுத்து போறதால மனிதர்களுக்கு ஏற்படுற சோதனையும் வேதனையும் உனக்கும் ஏற்படும். இதுவரைக்கும் நீ மனிதர்களை சோதிச்ச, இப்ப மனிதர்கள் உன்னை சோதிக்கிற கலிகாலம் நடக்க போகுது. அதையெல்லாம் நீ பொறுத்து அந்த தீய சக்தியை அழிச்சு தர்மத்தை நிலைநாட்டினா இந்த உலகமெல்லாம் சுபிட்சமா இருக்கும். அம்மா, நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் இந்த பன்னாரி கோயிலுக்கு வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கணும். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.